ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது இல்லை முடிஞ்சால் எல்லா பொருளையும் கூட வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் செல்வம் உங்களை தானாக தேடி வரும் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் கூடிய நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவாக பிரதோஷம்னாலே சிறப்பு தான் அதுலேயும் சனி மகா பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் பொதுவாக ஒரு மாதத்துக்கு ஒரு சனி பிரதோஷம் வர்றதே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் இந்த ஒரு ஆவணி மாதமும் ஆகஸ்ட் மாதமும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட நமக்கு இந்த மாதத்தில் ரெண்டு சனி பிரதோஷம் வந்திருக்கு ஆவணி மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு சனி பிரதோஷம் வந்துச்சு இப்போ ஆகஸ்ட் மாதத்தோட இறுதி நாளில் ஒரு சனி பிரதோஷம் வந்திருக்கு ஒருவேளை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி வந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் வழிபடாமல் விட்டுட்டிங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் கோவிலுக்கு போக முடியல பிரதோஷ வழிபாடு செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சனி மகா பிரதோஷம் ஒரு வரப்பிரசாதம் சிவபெருமானை இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் கையெடுத்து வணங்கினதே கிடையாது அவ்வளவு ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் ஒரு எட்டு மாதம் கடந்து வந்துட்டோம் இந்த எட்டு மாதத்தில் இது வரைக்கும் நீங்க பிரதோஷ வழிபாடு செஞ்சதே இல்லை பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாடு சிவாலயத்துக்கு போனதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சனி பிரதோஷம் ஒரு கைமாறா இருக்கும் ஒரே ஒரு சனி பிரதோஷத்தை நீங்க முறையாக வணங்கிட்டீங்க வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஐந்து வருடத்துக்கான பிரதோஷத்தை முறையாக வணங்கின வழிபாடு செஞ்ச ஒரு பலனை நீங்க ஏற்படுத்திக்க முடியும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சனி மகா பிரதோஷம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது பொதுவாக இந்த பிரதோஷம் அப்படின்னாலே திரியோதசி திதியை வச்சு தான் பிரதோஷ வேலையை கொண்டாடுவோம் அந்த வகையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி விடியற்காலை காலை நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு திரியோதசி திதி அது செப்டம்பர் ஒன்றாம் தேதி காலை ஐந்து மணி வரைக்கும் இருக்கு ஆனா நமக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாள் முழுக்க திரியோதசி திதி இருக்கிறதால அன்றைய தினம் நீங்க கோவிலுக்கு போயிட்டு எப்போ வேணாலும் பூஜை செய்யலாம் இருந்தாலும் இந்த பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணி இந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க அந்த நேரத்தில் எல்லா விதமான தேவர்களும் முனிவர்களும் பிரதோஷ வேலையில் சிவபெருமானை வணங்குறதுக்கு சிவாலயத்துக்கு வருவாங்களாம் நந்தி தேவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை பார்த்துட்டு சிவபெருமானை நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த நேரத்தில் நீங்க சிவ வழிபாடு செஞ்சீங்கன்னா சிவபெருமானோட நந்தி தேவரோட அருளை மட்டும் இல்லாம எல்லா விதமான கடவுள்களோட அருளையும் நீங்கள் ஒரு சேர பெற முடியும் அதனால தான் பிரதோஷ வேலையில் சிவன் கோவிலில் போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய வழிபாட்டில் கலந்துக்கணும்னு எப்போவுமே வற்புறுத்தி சொல்றதுக்கான காரணம் இது ஒன்று தான் உங்களால் பெரிதா அபிஷேக ஆராதனைக்கு எதுவும் வாங்கி தர முடியல அப்படின்னாலும் பரவாயில்லை ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பால் பாக்கெட் அபிஷேகத்துக்கு பசும்பாலாக பார்த்து வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுங்க அது பத்து ரூபாய்க்கு டப்பா சந்தன விலைகள் டப்பாவே கிடைக்கிது அதுவும் முடியலையா கோவில் வாசல்ல அருகம்புல் பாக்கெட் விற்கும் இல்லை அருகம்புல் மாலை விற்கும் வில்வ இலைகளை பாக்கெட் போட்டு விற்பாங்க அது வாங்கிட்டு போயிட்டு உங்கள் கையால் நந்திதேவருக்கு சமர்ப்பிச்சிட்டு வாங்க நந்திதேவர் காதில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை சொல்லிட்டு வாங்க அதை நீங்கள் ரகசியமாக மற்றவங்க காதுக்கு கேட்காம நந்தி தேவருக்கு மட்டும் சொல்றதால நந்திதேவர் அதை அப்படியே சிவபெருமான் கிட்ட சொல்லி சிவபெருமான் உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் பிரதோஷ வழிபாட்டோட முக்கியமான நோக்கமே இது எல்லாமே நீங்கள் பிரதோஷ வேலையில் கோவில செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் சரி வீட்டில் என்ன செய்யலாம் பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அந்த நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்கள் கையால் நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜையில் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சிவபெருமான் சந்திர பகவான் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது சந்திர பகவானோட அதிபதியே சிவபெருமான் தான் சந்திர பகவானுக்கு உரிய நிறம் வெண்மை அன்றைய தினம் பிரதோஷ தினத்தன்னைக்கு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் ஒரு வேஷ்டி சட்டை கூட எடுக்கலாம் அதுவும் முடியலையா பச்சரிசி வெண்மை நிறம் தான் டைமண்ட் கல்கண்டு வெண்மை நிறம் தான் சர்க்கரை வெண்மை நிறம் தான் இது மாதிரி ஏதாவது வெண்மை நிறத்தில் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்து ஒரு முக்கியமான பொருள் அன்னாசிப்பூ இந்த அன்னாசிப்பூ அப்படிங்கிறது தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க ஏலக்காய் பட்டை கிராம்பு பச்சை கற்பூரம் வசம்பு இந்த வரிசையில இந்த அண்ணாசிப்பூவும் பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அதனால ஒரே ஒரு அண்ணாசி பூ கிடைச்சாலும் பரவாயில்ல அதை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாராளமா அதை நீங்க சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் வாசனை மிகுந்த எல்லா பொருட்கள்லயுமே மகாலட்சுமி தாயாரோட அம்சம் இருக்கு அப்பேற்பட்ட அன்னாசி பூவையும் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சுடுங்க அடுத்து ஒரு முக்கியமான பொருள் கோமாதா கோமாதா கன்று குட்டியோடு இருக்கிற மாதிரி ஃபோட்டோவோ சிலையோ வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஏன்னா பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே நந்தி தேவர் தான் பிரதோஷ வேலையிலேயோ இல்லை இரவு ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்குள்ளேயாவது கோமாதா போட்டோவோ சிலையோ வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்த ஒரு முக்கியமான பொருள் இது எல்லார் வீடுகளையும் கூடுமான அளவுக்கு இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கறதே அந்த ஃபோட்டோ தான் அதாவது சிவபெருமான் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ சிவன் பார்வதி விநாயகர் முருகன் இந்த நான்கு பேரும் ஒரு சேர் இருக்கக்கூடிய சிவபெருமான் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோ இந்த ஒரு ஃபோட்டோ யார் வீட்டிலலாம் இருக்குதோ அந்த வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையில ஒற்றுமை அதிகமாகும் பெற்றவங்களோட பேச்சை பிள்ளைகள் அப்படியே கேட்பாங்க பெற்றோர்கள் பெருமைப்படுற மாதிரி பிள்ளைகள் நிறைய விஷயங்கள் செய்வாங்க அது கல்வியாக இருக்கட்டும் மற்ற அறிவு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு பிடிப்பு இல்லை எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி கடையிலையோ இல்லை அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு கடையில் மனக்கசப்பு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதோஷ வேலையில் இல்லை பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவபெருமானோட குடும்ப புகைப்படத்தை வாங்கி வீட்டில் வைக்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான பொருள் வளம்புரி சங்கு நிறைய பேர் வீடுகளில் சங்கு வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் அந்த சங்கை எப்போ வாங்கணும் எந்த நேரத்தில் வாங்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பிரதோஷ வேலையில் நீங்கள் தாராளமாக சுத்தமான ஒரிஜினல் சங்கா அப்படிங்கிறத பார்த்து ஒரு சங்கு வாங்கி நீங்க வீட்டில் வச்சு பூஜை செய்யலாம் அடுத்த ஒரு முக்கியமான பொருள் சிவபெருமானுக்கு உகந்த மலர்கள்லேயே ரோஜா மலர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் குறிப்பா பத்து எண்ணிக்கையில் நீங்க ரோஜா மலரை வச்சு சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சீங்கன்னா எட்டு குதிரைகளை வச்சு யாகம் செஞ்ச ஒரு பலனை நீங்க பெற முடியுமா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ரோஜா மலர்கள் எந்த ரோஜா மலரா இருந்தாலும் பரவாயில்லை அதை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் அந்த ரோஜா பூவை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக உங்கள் வீட்டில் ஏற்கனவே திருநீர் குங்குமம் இருந்தாலும் பரவாயில்லை அதாவது விபூதி குங்குமம் ஒரு பத்து ரூபாய்க்காவது புதுசாக விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே எல்லோராலும் எல்லா நேரத்துலேயும் வாங்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தான் இதில் முடிஞ்சால் எல்லா பொருளையும் கூட வாங்கி வைக்கலாம் இல்லை என்னென்னால் அதிகமாக செலவு பண்ணி இந்தந்த பொருட்கள்லாம் வாங்க முடியாது பரவாயில்லை ஒரு பத்து ரூபாய்க்கு விபூதி பாக்கெட் வாங்கி வைங்க இல்லையா நம்ம சொன்ன மாதிரி சந்திர பகவானோட அதிபதி சிவபெருமான் சந்திர உரிய தானியம் நெல் அந்த நெல்லு கிடைக்கக்கூடியது அரிசி பச்சரிசியை வாங்கி வைங்க அரை கிலோவோ ஒரு கிலோவோ எவ்வளோ முடியுதோ அரிசி வாங்கி வீட்டில் வைங்க அதை நீங்க சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் பிரதோஷ வேலையை நம்ம சொன்ன பொருட்கள்ல ஒரு பொருளை வாங்கின கணக்காகவும் சேர்ந்துடும் குடும்பம் அளவுக்கு அன்றைய தினம் உங்க கையால ஒரு பத்து ரூபாய்க்காவது தானம் பண்ணுங்க பிரதோஷ வேலைகளை கோவிலுக்கு போயிட்டு வெளில வந்தீங்கன்னா எவ்வளவு பேர் கோவில் வாசலில் யாசகம் கேட்டு உட்காந்துருப்பாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிதி தானமோ பொருளாதார தானமோ இல்லை அன்னதானமோ செய்யுங்க இந்த ஒரு பிரதோஷத்துக்கு இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வீட்டில் சிவ கலாசம் ஏற்படும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா சரணம்